நான் பிஜேபி கட்சியிலே எனக்கு நண்பர்கள் உண்டு. அவர்கள் இன்னைக்கு என்ன பேசுகிறார்கள், பத்து கச்சத்தீவை கருணாநிதி விட்டு கொடுத்து விட்டார் என்கிறார்கள், அதையும் இப்போது பேசுகிறாய். எவனாவது சலூன் கடையில போய் சந்தனம் இருக்கான்னு கேப்பானா? அதை எதுக்கு இப்ப பேசுற? குற்றாலத்திற்கு சென்று குழாயடியில குளித்தது மாதிரி, அம்பாரி வைத்த யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு புனி பிடிக்க போனது மாதிரி, தங்க தாம்பாளத்தில் தமிழர் ரொட்டி வைப்பது மாதிரி, சாமியார் ஆகிவிட்டு மாமியார் வீட்டுக்கு போறது மாதிரி, சம்பந்தம் இல்லாம ஏண்டா பேசுறீங்க? இன்னைக்கு கச்சத்தீவா பிரச்சனை, இன்னைக்கு கச்சத்தீவா இந்தியாவின் பிரச்சனை, பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டீர்கள்? பத்தாண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தீங்களே, ஏன்னு கேட்டீங்களா? எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் மீன் பிடித்தால் 3000 மீனவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள் ஏன்னு கேட்டியா? இந்தியாவுடைய காலடியில் கிடக்கிற ஒரு சுண்டைக்காய் நாடு இலங்கை, அதை பேசியாவது எச்சரித்தாயா? ஒரு மீனவன் தன்னுடைய கட்டிய மனைவியின் தாலியை விட்டு கட்டுகிற படகு உடைத்து நொறுக்கப்பட்டது ஏன் என்று கேட்டீர்களா? இன்னைக்கு தென்னிலங்கை தீவு ஒரு பாதுகாப்பற்ற பகுதியாக இன்றைக்கு சீனா ஆக்கிரமித்திருக்கிறது, இது அநியாயம் என்றாலும் சொன்னீர்களா? இன்றைக்கு கச்சத்தீவை நாங்கள் விட்டுக் கொடுத்தோம் என்று ஏன் இப்போது பேசுகிறீர்கள்? உங்களுக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உங்க கட்சியை நம்பி யாரும் வர்றதுக்கு தயார் இல்லை. காயத்ரி ரகுராம் வந்து பயந்துட்டான், எப்பா இவ்வளவு கோரமானவங்களா இருக்காங்களே. 65 ரூபாய்க்கு பெட்ரோல், 600 ரூபாய்க்கு சிலிண்டர் ஸ்டாலின் சொல்லுகிறார். ஸ்டாலின் சொன்னா நடந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க சில பேர். ஸ்டாலின் தான் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொன்னார். நான் கேட்கிறேன், நடக்காதுன்னா? கையில காசு இருக்கான்னு கேட்டான். இன்னைக்கு கிடைக்கல உங்களுக்கு 1,15,00,000 பேருக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துருக்கோம். எல்லா பெண்களையும் பாதித்திருக்கிற திட்டம், அந்த திட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்திய முதல் முதல்வர் எங்கள் அண்ணன் ஸ்டாலின்.